எங்கள் திரைக்கதை ஜாம்பவானுக்கு முதல் வணக்கம். அடுத்து என்னுடைய தலைவர் செயலாளர் மற்றும் என்னுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள், அதாவது மொத்தம் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், வணக்கங்க. அப்புறம் வரிசையாக ஒரு மூணு பேர் பேசிட்டாங்க, எல்லாத்தையும் ரொம்ப பேசிட்டாங்க, அந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன். கட்டதான் பேச மாட்டேன் சார். பார்க்கணும் சார், எனக்கு சமயமா சார், சமயமா கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நாங்கள் வழக்கமானோம். அப்போ தான் அவரோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். உண்மையிலே அதாவது என்னன்னா, நம்ம உள்ள ஒரு சினிமா பண்ணுறோம், அந்த சினிமா மட்டும்தான் எங்களுடைய வேலையா கதையா சிந்தனையாக இருக்கும். அவர் அதையும் தாண்டி கலைஞரை பற்றிய நிறையா செய்திகள் சொன்னார். அப்போ தான் இன்னும் நிறையா கற்றுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது. அப்படிலேருந்து எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு அண்ணன் சொல்லணும், எங்கள் அண்ணன் மரியாதைக்குரியவர். அவருடைய விழாவுக்கு பெரியவங்களாம் வந்திருக்காங்கன்றது பெரிய ஆச்சரியம். அடுத்து காளிங்கராயன், மலை சார்ந்த கதையை சொல்லுது. மலை சார்ந்த கதை நிறையா இருக்குது, எல்லாமே வெற்றி படமாக இருக்குது. அப்படி வெற்றி படமாக தான் இது இருக்கும், அது நம்பிக்கை இருக்குது. இதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த படத்தை நடித்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட வரவழைச்சது பெரிய சந்தோஷம். எப்பயுமே இசை வெளியிட்டுனால அவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க. ஒரு முக்கியமான நடிகர், முக்கியமான ஹீரோ ஹீரோயின் அப்படி தான் கூப்பிட்றாங்க. இங்கே எல்லாருமே கூப்பிட்டு சிறப்பிச்சது முதல்ல அவருடைய மனசும் அவருடைய நம்பிக்கை. இந்த படத்தில் அவருக்கு நம்பிக்கையும் தெரியுது. கண்டிப்பாக அந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும். இங்கே வந்திருக்க இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்க வச்சுருக்காரு. இவங்க கூட ஒரு 10 பேர் கூட்டினாலே கேரக்டர் பெருசாகும், கண்டிப்பாக கூட்டுருவீங்க. 10 வருத்து 10 மாறும், 10 மாறும், கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக எத்தன் பட இயக்குனர் திரு எல் சுரேஷ் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்க எங்களுடைய திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் செயலாளர் திரு பாக்யராஜ் சார், எங்கள் எல்லோருக்கும் திரைக்கதையில் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கின்ற திரு பாக்யராஜ் சார், ராஜகுமாரன் சார், ஏனைய இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாரதி மோகன் சார் வந்து எனக்கு கதிர் சார் சொன்ன மாதிரி கலைஞர் ஊர் அந்த ஃபங்க்ஷனில் தான் பழக்கம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். கேஎஸ் ரவிக்குமார் சார் அது வந்து டைரக்ட் பண்ணாங்க, நான் ஸ்க்ரீன் பிளே, சார் தான் ஸ்கிரிப்டு. அப்போ பார்த்தா வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது, கலைஞருக்கே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் கலைஞரை பற்றி விரிச்சிருந்தார். அவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட அவரை வச்சு இப்போ ஒரு ப்ரோக்ராமே பண்ணலாங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் வச்சுருந்தார். அதே சமயத்தில் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார். காலையில் போய் கலைஞர் டீ போவார், அங்கே போனால் அங்கே உள்ள எல்லாருமே நல்லா பரிச்சயமாக இருப்பாங்க, அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தார். அதனால் எங்களுக்கு வந்து கலைஞர் ஒரு ப்ரோக்ராமில் எஸ்பெஷலி அந்த தசாவதாரங்கிற ப்ரோக்ராமுக்கு பெரிய ஆணி வேற சார் இருந்தாங்க. அந்த சமயத்தில் எனக்கு பழகும் போது எனக்கு அது வந்து ரொம்ப உத்வேகமாக இருந்துச்சு அவர் கூட பழகினது. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தேன், அந்த சார்லாம் சொன்ன மாதிரி அந்த பாடல்கள் மிக அற்புதமாக இருக்குது, அந்த எஸ்பெஷலி டியூன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு சார்லாம். அந்த மாதிரி கதை திரைக்கிறது வசனம் எல்லாமே ஒரே இசை தயாரிப்பு எல்லாமே ஒரே ஆளாக இருந்து செய்கிறதுங்கிறது அசாத்திய சாதனை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது, அதையும் இந்த டியூன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த திரைப்படம் அவருடைய மனசு போலவே பெரு வெற்றி பெற மனதார வாழ்த்துக்கு, நன்றி.